தர்பார் திரைப்படத்தில் சின்னம்மாவை தொடர்பு படுத்திய வசனம் இருந்து நீக்காவிட்டால் நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் உள்ளிட்டோர் மீதும், இதனை தொடர்பு படுத்தி பேசிய அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் மீதும் வழக்கு தொடரப்படும் என வழக்கறிஞர் திரு ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஒரு திரைப்படத்தை வந்து திரைப்படமாக மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு வழக்கறிஞர் தானே. இன்னைக்கு காலையிலிருந்தே வந்து பலரும் வந்து தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தர்பார் படத்தில் வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களை வந்து அவர் மையப்படுத்தி ஒரு வசனம் போல இருக்கிறது அப்படின்லாம் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும்பொழுது, அதெல்லாம் இந்த மாதிரி பரவலாக இருக்கும்பொழுது அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவருடைய பேட்டி வந்து பல தொலைக்காட்சிகளில் வந்து வெளியிடப்பட்டது பேட்டி. அதில் அவர் வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களை பற்றி இந்த வசனம் வந்ததை வரவேற்கிறேன். அவர் வந்து பணம் பாதாளம் வரை பாயும், கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு இப்படிலாம் அவர் இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவதற்காக நான் வரவேற்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதற்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்னு, வினய்குமார் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக அரசு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அவலங்கள் தொடர்பான விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தனிநபர். அந்த கமிஷன் வந்து விசாரிச்சு பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதுல திருமதி வி கே சசிகலா அவர்கள் தொடர்பான வீடியோ, அதாவது ஒரு சர்ச்சைக்கு உண்டான ஒரு வீடியோ வந்து அவங்க ஷாப்பிங் போனாங்கன்னு பல ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல ஆதாரம் இல்லாமல் எழுதப்பட்ட விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு, அந்த வீடியோ பதிவுகளை பார்த்தேன், அது இந்த தேதியில இத்தனை மணிக்கு எடுக்கப்பட்டது, அவரது செல்லில் இருந்து செக்யூரிட்டி பிளாக் வழியாக அவர் கண்காணிப்பாளர் சிறை கண்காணிப்பாளருடைய அறைக்கு அருகாமையில் உள்ள அந்த வந்து வழக்கறிஞரை சந்திக்கும் அலுவலகத்துக்கு வர்றாங்கன்றதை சொல்றாரு. அதாவது இந்த என்டையர் இதுவுமே வந்து ஜெயில் பிரிமிசஸ்குள்ள இருக்கிற இடம், ஜெயில் பிரிமிசஸ் தாண்டி வெளியே வர இடம் இல்லை, அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுல எந்த ஒரு இடத்துலயுமே அவருடைய அறிக்கையில வந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து சிறைச்சாலையை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ரூபா ஐபிஎஸ் அவர்கள், அவர் தான் அந்த சர்ச்சைக்குரிய அந்த வீடியோ வெளியிட்டவர், அவரே வந்து ஒரு வீடியோ பதிவுல சொன்னதை நான் வந்து வச்சிருக்கிறேன். நான் அதுல வந்து அவங்க சொல்றாங்க, திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஜெயில விட்டு ஷாப்பிங் வெளியே போனாங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது ஒரு சினிமாவில் வந்து ஒரு வசனத்தை பயன்படுத்தும் பொழுது ஒரு பொறுப்புள்ள நடிகராக இருப்பவரும் சரி, ஒரு தயாரிப்பாளர் மற்றும் ஒரு பொறுப்புள்ள இயக்குனர், இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா உண்மைக்கு மாறான விஷயங்கள்ல மக்கள் வரி பணத்துல ஒரு கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷனுடைய அதிகாரி அவர் ரிப்போர்ட் போட்டிருக்காரு, அந்த ரிப்போர்ட்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை, இருக்கிற வீடியோ சிறைச்சாலையில தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படத்தை வியாபார நோக்கத்திற்காகவோ பரபரப்பு உள்ளாக்கணுன்ற நோக்கத்துக்காகவோ எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தனிநபரை பாதிப்புக்குள்ளான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக இருப்பவர், அவர் வந்து அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அவர் வந்து ரகசிய காப்பு பிரமாணமும் சரி சத்திய பிரமாணமும் எடுத்துக்கொண்டுதான் அமைச்சராகிறார். அதுல என்ன சொல்றாரு அவரு, எந்த ஒரு அமைச்சரும் நான் நாட்டிற்கு அது குந்தகம் வராத வகையிலே நாட்டின் விஷயங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி தனிநபருக்கு எதிராகவோ சார்ந்தோ காழ்ப்புணர்வோடோ மறைத்தோ திரித்தோ எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் இருக்க கர்நாடகா ஸ்டேட்ல மக்கள் வரி பணத்துல போடப்பட்ட கமிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் சொல்லக்கூடியது வந்து உண்மை எதுவுமே இல்லை, தான் பேசுவது பொய், மறித்து திரித்து தான் சொல்றோங்கிறத தெரிஞ்சிருந்து காழ்ப்புணர்வோடு சொன்ன காரணத்தினால அவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வழிவகையில நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையில உடனடியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வசனம் பேசியது அவர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களை சர்ச்சைக்குள்ளான விஷயங்களை வந்து உடனடியாக அவர் வந்து நீக்கம் செய்வார் நான் நம்புறேன். அப்படி இல்லாத பட்சத்துல நடிகர், வசனம் பேசியவர்கள், தயாரிப்பாளர் மற்றும் அதனுடைய இயக்குனர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில நாங்க தொடர்வோம்.